ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நான் ஒரு உண்மையான சம்பவத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஒரு சின்ன பையன் டெய்லி ஸ்கூலுக்கு ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. நாம் மற்ற பசங்க மாதிரி இல்லை, எதுவும் உருப்படியாக செய்ய முடியல அப்படின்னு தன்னை பற்றி நெகட்டிவாக நினச்சி நொந்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் அவன் ஸ்கூல் பஸ்ஸில் நிறைய பசங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் ஓட்டிகிட்டு இருந்த அந்த டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆக்சுவலி தன்னோட இதய கோளாறுக்கான மருந்தை அந்த டிரைவர் அன்னைக்கு எடுத்துகிட்டு வர மறந்துட்டார். அதனால தான் அவர் அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் ஓட்டிகிட்டு இருந்த பஸ்லேயே மயங்கிட்டார். பஸ் தாறுமாறாக ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே இருந்த எல்லா பசங்களும் கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த பையன் திடீர்னு எந்திரிச்சு டிரைவர் உட்காந்துட்டு இருந்த அந்த சீட்டை நோக்கி போயிருக்கான். அவர் முன்னாடி இருந்த ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அவன் வயசுக்கு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் முயற்சி பண்ணி ஒரு வழியாக ஸ்டேரிங்கை கண்ட்ரோலில் எடுத்து அந்த பஸ்ஸை பெரிய ஆக்சிடெண்ட்டில் இருந்து காப்பாற்றியிருக்கான். பஸ் சேஃபாக நின்ன உடனே எல்லா குழந்தைகளும் டீச்சர்ஸும் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் இந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி பாராட்டியிருக்காங்க. அன்னைக்கு அந்த பையன் ஒரு சூப்பர் ஹீரோவாக அவங்க எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கான். தன்னால் எதுவுமே உருப்படியாக செய்ய முடியாது அப்படின்னு நம்பிட்டு இருந்த அந்த பையன் தனக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குன்னு அன்னைக்கு முழுமையாக உணர்ந்திருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பையன் தன்னோட தேவையை உணர்ந்து எந்திரிச்சு போய் ஸ்டேரிங்கை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்தான் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் எந்திரிக்க தயாராக இருக்கணும். யாரோ ஒருத்தங்க நமக்காக அந்த ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம அந்த சந்தர்ப்பத்தை நமக்கான சந்தர்ப்பமாக நினச்சி உணர்ந்து செயல்படணும். என்றைக்குமே எதுக்குமே தயாராக இருக்கணும். நீங்கள் தயாராக இருந்தால் உங்களோட திறமையை காட்ட உங்களுக்கான சிச்சுவேஷன்ஸ் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். உன் வாழ்க்கை உன் கையில்.